அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய வீடியோ பதிவில் நாம் கற்க இருப்பது 4வது வகுப்பு பருவம் 2 தமிழ். ஆராய்ந்திட வேண்டும். ரொம்பவே அற்புதமான கருத்துள்ள பாடத்தை நாம் கதை மூலமாக தெரிந்து கொண்டோம் இல்லையா? ஆமாம், அந்த பாடத்தின் வினா விடை பகுதியை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம், கற்க இருக்கிறோம். வாங்க போகலாம். பக்க எண் 33, வினாக்களுக்கு விடையளிக்க. வினா எண் 1, குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது? மன்னர் குதிரையில் ஏறி கிராமங்களின் முன்னேற்றம், மக்களின் வாழ்க்கை நிலை அறிய பயணம் மேற்கொண்டிருந்த போது நாய் ஒன்று காலில் அடிபட்டதால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருந்தது. மன்னரை போன்ற இரக்க குணம் கொண்ட குதிரை அதன் நல்லெண்ணத்தால் நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என நினைத்தது. மீண்டும் ஒரு முறை வினா எண் 1, குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது? மன்னர் குதிரையில் ஏறி கிராமங்களின் முன்னேற்றம், மக்களின் வாழ்நிலை அறிய பயணம் மேற்கொண்டிருந்த போது நாய் ஒன்று காலில் அடிபட்டதால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி சென்று கொண்டிருந்தது. மன்னரை போன்று இரக்க குணம் கொண்ட குதிரை அதன் நல்லெண்ணத்தால் நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் என நினைத்தது. ஓகே, வெரி குட். அடுத்ததாக வினா எண் 2, காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கிவிட்டனர்? குதிரையின் மீது மன்னர் வருவதை கண்ட மக்கள் மன்னருக்கு வணக்கம் தெரிவித்தனர். ஆனால் குதிரையின் மீதுள்ள நாய் தன்னை பார்த்து தான் மக்கள் வணங்குகிறார்கள் என தவறாக புரிந்து கொண்டு அவர்களை பார்த்து லொல் லொல் என்று குறைத்தது. அதன் செயலை குதிரை கண்டித்தது. ஆனால் நாயோ தனக்கு மக்கள் மரியாதை செய்வதை குதிரையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று கூறி மேலும் சத்தமாக குறைத்தது. நாயின் இச்செயலை கவனித்த காவலர்கள் அதனை உடனடியாக இறக்கிவிட்டனர். ஓகே, மீண்டும் ஒரு முறை வினா எண் 2, காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கிவிட்டனர்? குதிரையின் மீது மன்னர் வருவதை கண்டு மக்கள் மன்னருக்கு வணக்கம் தெரிவித்தனர். ஆனால் குதிரையின் மீதுள்ள நாய் தன்னை பார்த்து தான் மக்கள் வணங்குகிறார்கள் என தவறாக புரிந்து கொண்டு அவர்களை பார்த்து லொல் லொல் என்று குறைத்தது. அதன் செயலை குதிரை கண்டித்தது. ஆனால் நாயோ தனக்கு மக்கள் மரியாதை செய்வதை குதிரையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று கூறி மேலும் சத்தமாக குறைத்தது. நாயின் இச்செயலை கவனித்த காவலர்கள் அதனை உடனடியாக இறக்கிவிட்டனர். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் தற்போது வினாக்களுக்கு விடையளிக்க பகுதியை நிறைவு செய்துவிட்டோம். அடுத்ததாக சொல்ல கேட்டு எழுதுக. சொல்ல கேட்டு எழுதுகன்றது டிக்டேஷன்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதனால் விரைவாக எல்லாரும் ஒரு நோட்டு, பேனா அல்லது பென்சில் எடுத்துக்கோங்க. ஓகே, எல்லாரும் எடுத்துக்கிட்டிங்களா? ஓகே, ஸோ டிக்டேஷன் போகலாமா? இப்போ வாங்க. முதலாவது சொல் குதிரை. 1, குதிரை. நம்பர் 1 போட்டு குதிரை எழுதுங்க. குதிரை எழுதிட்டிங்களா? ஓகே, குட். அடுத்ததாக 2, இரக்கம். 2வது சொல் இரக்கம். சரியான ரா மென்ஷன் பண்ணும். அதே போல் குதிரையில் சரியான ரை. அடுத்ததாக 3, நிலைமை. நிலைமை லாவா லையான்றத சரியாக கவனிங்க. நிலைமை. 1வது குதிரை, 2 இரக்கம், 3 நிலைமை. 4வது சொல் பேராசை. 4வது பேராசை. முடிச்சாச்சா? அடுத்ததாக 5, குடிமக்கள். குடிமக்கள் முடிச்சிட்டிங்களா? மீண்டும் ஒரு முறை பாருங்கள். 1, குதிரை. 2, இரக்கம். 3, நிலைமை. 4, பேராசை.
ஐந்து குடிமக்கள். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதியிருப்பீங்க. ஏதாவது எழுத்துப்பிழை இருந்ததுன்னா நம்முடைய வீடியோவில் வரக்கூடிய பேஜ் அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பேஜில் இந்த வேர்ட்ஸை பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். இஃப் தேர் எனி மிஸ்டேக்ஸ், அதாவது ஏதாவது எழுத்துப்பிழைகள் இருப்பின் ஒவ்வொரு எழுத்தையும், அதாவது ஒவ்வொரு சொல்லையும் 5 அல்லது 10 முறை எழுதி பார்த்தீங்கன்னா இம்போஷன் உங்களுக்கு அந்த வேர்ட் சரியானதாக கிடச்சிடும், உங்கள் மைண்டில் நின்றுடும். ஓகேவா? குட். இப்போ சொல்ல கேட்டு எழுத பகுதியும் நிறைவு செய்தாயிற்று. அடுத்ததாக நிறுத்தற் குறியீடுக. நிறுத்தற் குறின்னா உங்களுக்கு தெரியலையே, பங்க்சுவேஷன் மார்க்ஸ். தமிழில் நிறுத்தற் குறின்னு சொல்லுவோம். காற்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, ஆச்சரியக்குறி, வினாக்குறி, மேற்கோள் குறிகள், இதெல்லாம் நாம் பார்த்துருக்கோம் இல்லையா, நிறுத்தற் குறிகளில். இன் இங்கிலீஷ் பங்க்சுவேஷன் மார்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமாம். ஸோ நமக்கு ஒரு பேராஃப் கொடுத்துட்டு அதில் நீங்கள் இந்த நிறுத்தற் குறியெல்லாம் குறியிட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேராஃப் என்னன்னு முதல்ல படிச்சிடலாம். அரசே, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டுவிடலாமா என்று கேட்டது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதி. இதற்கு நாம் மேற்கோள் குறியிட்டு எழுதலாம் வாங்க, அதாவது நிறுத்தற் குறியிட்டு எழுதுவோம் வாங்க. அரசே அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேற்கோள் குறியை நாம் அந்த இடத்துல பயன்படுத்தணும். அரசே என்ற சொல்லுக்கு முன்னால் மேற்கோள் குறி. அடுத்தாக கார்புள்ளி, அதாவது கமா. அரசே என்ற சொல்லுக்கு அடுத்தாக ஒரு கார்புள்ளி எனப்படும், ஆங்கிலத்தில் கமா என்ற குறியை அங்கிட வேண்டும். அடுத்ததாக, அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு வந்திருக்குல்லையே, அது பக்கத்தில் ஒரு கமா கார்புள்ளி இட வேண்டும். அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா, விடலாமாக்கு ஒரு கேள்விக்குறி நம்ம கொடுத்துட்டு அடுத்தாக இரட்டை மேற்கோள் குறி இருக்கு இல்லையா, அதை அங்கே நிறைவு செய்கிறோம் நம்ம. ஓகேவா என்று கேட்டது. மீண்டும் ஒரு முறை நிறுத்தற் குறியீடுக பார்த்துலாம் வாங்க. அரசே என்று சொல்லை ஆரம்பிக்கும்போது அதற்கு முன்னதாக இரட்டை மேற்கோள் குறி, ஏன்னா இது ஒரு நேர்கூற்று வாக்கியம் என்றதுனால இரட்டை மேற்கோள் குறியிட வேண்டும். அரசே என்ற சொல்லுக்கு அடுத்ததாக ஒரு கார்புள்ளி, அதாவது கமா. அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கின்றது. சென்று கொண்டிருக்கின்றது பக்கத்தில் ஒரு முற்றுப்புள்ளி அடுத்தா, ஏன்னா அது அந்த வாக்கியம் அந்த சொற்றொடர் நிறைவு பெறுகிறது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு பக்கத்தில் ஒரு கார்புள்ளி, ஏன்னா அது தொடர் வாக்கியமாக போயிட்டே இருக்கணும், அதனால் கொண்டு அங்கே ஒரு கமா எனப்படும் கார்புள்ளியிட வேண்டும். அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா. அது ஒரு வினா வாக்கியம், ஆகவே நாம் அந்த இடத்துல ஒரு கேள்விக்குரிய இட வேண்டும். அடுத்ததாக நாம் அதோட நம்ம கொடுத்துருக்கக்கூடிய உரைப்பகுதியில் வந்த நேர்கூற்று வாக்கியம் நிறைவு பெறுறதுனால இரட்டை மேற்கோள் குறியை நம்ம இந்த இடத்துல நிறைவு செய்கிறோம். ஆகவே அங்கே ஒரு முடியும்படியான ஒரு இரட்டை மேற்கோள் குறியிட வேண்டும். என்று கேட்டது, கேட்டதுக்கு பக்கத்தில் ஒரு முற்றுப்புள்ளி, ஏன்னா சொற்றொடர் நிறைவு பெற்றுவிட்டது. இவ்வாறு தான் நம்ம நிறுத்தற் குறியிட்டு எழுதணும். அந்த வாக்கியங்களை, அந்த சொற்றொடர்களை நாம் படிக்கும்போது தான் நமக்கு எந்த நிறுத்தற் குறிகளை நாம் பயன்படுத்தணும் என்பது தெரிய வரும். ஆகவே நம்முடைய வினாக்களை தெளிவாக படிங்க. ஓகே, வெரி குட். அடுத்ததாக ஒரே சொல் 2 முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர் அமைத்து எழுதுக. எடுத்துக்காட்டு, நாய் ஒன்று நொண்டி நொண்டி நடந்தது. இப்போது ஒரே சொல் வந்து 2 முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர் அமைத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்களே, அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாம் அமைத்து எழுத வேண்டிய சொற்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தத்தி தத்தி, எழுதி எழுதி, திரும்பி திரும்பி, குனிந்து குனிந்து. அதான் 2 முறை அடுத்தடுத்து வரக்கூடிய சொற்களை கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சொற்றொடரை நாம் இப்போ அமைத்து எழுதணும். வாங்க எழுதுவோம். முதலாவதாக தத்தி தத்தி, தவளை ஒன்று தத்தி தத்தி ஓடியது. 2, எழுதி எழுதி, கவிதா கட்டுரை எழுதி எழுதி சோர்வடைந்தாள். 3,
திரும்பி திரும்பி, குரங்கு ஒன்று திரும்பி திரும்பி பார்த்தவாறு ஓடியது. 4. குனிந்து குனிந்து, பெண்கள் நெல் வயலில் குனிந்து குனிந்து நடவு செய்தனர். மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் வாங்க. தத்தி தத்தி, தவளை ஒன்று தத்தி தத்தி ஓடியது. 2. எழுதி எழுதி, கவிதா கட்டுரை எழுதி எழுதி சோர்வடைந்தாள். 3. திரும்பி திரும்பி, குரங்கு ஒன்று திரும்பி திரும்பி பார்த்தவாறு ஓடியது. 4. குனிந்து குனிந்து, பெண்கள் நெல் வயலில் குனிந்து குனிந்து நடவு செய்தனர். ஓகே, அதாவது இரண்டு முறை ஒரே சொல், இரண்டு முறை அடுத்தடுத்து வரக்கூடிய சொற்றொடரை நம்ம அமைத்துட்டோம். ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது குறிப்பைப்படி விடையை கொடு. என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க? பேச உதவுவது வாய், படுக்க விரிப்பது பாய், கணிக்கு முந்தியது காய், காவல் காப்பது டேஷ். ஸோ இது ஒரு விடுகதை போல ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, அடுத்த வினா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். வரியில் ஒன்று சுங்கம், கனிமத்தில் ஒன்று தங்கம், நாடுகளுள் ஒன்று வங்கம், தமிழுக்கு ஒன்று டேஷ். அடுத்ததாக மூன்றாவது கட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? உழவுக்கு உதவுவது ஏர், ஊர்கூடி இழுப்பது தேர், மரத்திற்கு தேவை வேர், நல்லதை உன்னிடம் டேஷ். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த குறிப்பை படிக்கும்போதே அதற்குரிய விடைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? வாங்க, என்ன அந்த விடைகள்னு பார்ப்போம். பேச உதவுவது வாய், படுக்க விரிப்பது பாய், கணிக்கு முந்தியது காய், காவல் காப்பது யாரு? நாய். எஸ், வெரி குட். அடுத்ததாக வரியில் ஒன்று சுங்கம், கனிமத்தில் ஒன்று தங்கம், நாடுகளுள் ஒன்று வங்கம், தமிழுக்கு ஒன்று சங்கம். ஓகே, குட். அடுத்ததாக மூன்றாவது கட்டம், உழவுக்கு உதவுவது ஏர், ஊர்கூடி இழுப்பது தேர், மரத்துக்கு தேவை வேர், நல்லதை உன்னிடம் சேர். ஓகே, வெரி குட். இப்போ மூன்று குறிப்பையும் படித்து அந்த குறிப்புக்குரிய விடையை நாம் எழுதிவிட்டோம். ஓகே, வெரி குட். அடுத்ததாக அகர முதலியை பார்த்து பொருள் அறிக. நமக்கு அகர முதலினா தெரியும், டிக்ஷனரி. நம்ம புத்தகத்திலே கூட அகர முதலி கொடுத்துருக்காங்க, புத்தகத்தின் கடைசி பகுதியில். அதை பார்த்து நாம் இதற்குரிய பொருளை எழுதணும். சரி, பொருள் எழுதக்கூடிய சொற்கள் என்னென்ன பார்த்தலாம்? போலி, பொறாமை, சவாரி, வருந்தியது, மரியாதை. இந்த சொற்களுக்கான பொருளை அகர முதலியை பார்த்து எழுதுவோம். ஓகே, வாங்க எழுதலாம். போலி, ஒன்றை போல இருத்தல். பொறாமை, காழ்ப்பு. சவாரி, பயணம். வருந்தியது, துன்பம் அடைந்தது. மரியாதை, நேர்மையான ஒழுக்கம். மீண்டும் ஒரு முறை. போலி, ஒன்றை போல இருத்தல். பொறாமை, காழ்ப்பு. சவாரி, பயணம். வருந்தியது, துன்பம் அடைந்தது. மரியாதை, நேர்மையான ஒழுக்கம். ஓகே, அழகா பொருளும் கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். அடுத்ததாக நாம் என்ன பண்ண போகிறோம்? சொற்களிலுள்ள பிழைகளை நீக்குக. நம்முடைய அடுத்த பகுதி இதுதான், சொற்களிலுள்ள பிழைகளை நீக்குக. என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்க? மன்னர், குதிரை சவாரி, உற்சாகம், சிறந்தவன், மக்கள் எல்லாம், கனைப்பொலி, இரக்க குணம், கிராமங்கள். கிராமம் கல்லுன்னு குத்துக்கிறாங்க. ஸோ இந்த சொற்கள் இருக்கக்கூடிய பிழைகளை நம்ம இப்போ நீக்க போகிறோம். மன்னர், மன்னரில் இன்னும் மூணு சுழின்னு கொடுத்துருக்காங்க, அங்கே இரண்டு சுழின்னு தான் நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ அது ஒரு பிழை, அதை சரி செய்துட்டோம். அடுத்ததாக குதிரை சவாரி. குதிரை எந்த ரை வரணும் பாருங்கள். ஆமாம், ஸோ ரை பிழையாக இருக்குது, அதையும் சரி செய்து எழுதிட்டோம். குதிரை சவாரி. உற்சாகம், உற்சாகம் இந்த சொல்ல எந்த எழுத்து பிழையாக வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆமாம், இர் வந்திருக்கு, ஆனால் அந்த இடத்துல இட் வந்திருக்கணும். ஸோ உற்சாகம். சிறந்தவன், சிறந்தவனில் மூணு சுழியன் இருக்குது, அதை இரண்டு சுழியன்னா மாற்றணும். மாற்றியாச்சு, குட். அடுத்ததாக மக்கள் எல்லாம், மக்கள் எல்லாம்னு அந்த இடத்துல லே வந்து லே, அடுத்து இல்லு லா இதெல்லாம் வந்து தவறானது, பிழையானது. அந்த பிழையை நம்ம இன்றைக்கி சரி செய்து எழுதணும். எழுதிட்டோமா? அடுத்ததாக
கனைப்பொலி, கனைப்பொலி லி வந்து மாறி வந்திருக்கிறது, அந்த பிழையினைக்கு நம்ம லி எழுதிட்டோம். அடுத்ததாக இரக்க குணம், இரக்க குணத்துக்கு எந்த ரா வரணும், ஆமாம் ரா தான் பிழை, அதையும் மாற்றிட்டோமா, ஓகே சூப்பர். அடுத்ததாக கிராமங்கள்னு கொடுத்துக்கிறாங்க, கிராமங்கள் ஓகே, இல் இல் தான் பிழையானது. ஸோ சொற்களில் பிழையான எழுத்துக்களை நீக்கிட்டு சரியான சொல்ல எழுத்தை எழுதி அந்த சொல்ல நாம் சரி செய்திருக்கோமா, ஓகே வெரி குட். என்னுடைய மாணவர்களும் இதை சரியாக கண்டுபிடித்திருப்பார்கள், ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக கலையும் கைவண்ணமும் பகுதிக்கு செல்வோம். பயன்படுத்திய காகிதத்தில் உரை தயாரிக்கலாமா, அதாவது ஏற்கனவே பயன்படுத்திய பேப்பரில் ஒரு உரை, காகித உரை தயாரிக்கலாமான்னு கேட்டு நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்ற ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதற்கு தேவையான பொருட்கள், பயன்படுத்திய தாள்கள், பசை அதாவது யூஸ் பண்ண பேப்பர்ஸும் கம்மும் தான் தேவை. அதை வைத்து நம்ம இப்படியாக ஒரு காகித உரையை தயாரித்து விடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சி அழகாக ஒரு பேப்பர் உரையை தயாரித்து உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட காட்டுங்க, ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக விலங்குகளுக்குரிய ஒலிப்புகளை வட்டமிடுக, அதாவது பக்க எண் 35 பாருங்கள், குதிரை, யானை, புலி, நாய், சிங்கம், இந்த விலங்குகள்லாம் அப்படியே நின்றுட்டு நம்மளை பார்த்து அழகாக சிரிச்சிட்டு இருக்கு இல்லையா, ஆமாம் அது விலங்குகளுக்கு நடு பகுதியில் பாருங்கள் அப்படியே கட்டம் கட்டி எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம இந்த விலங்குகளுக்குரிய ஒலிப்புகளை வட்டமிடணும். இப்போது குதிரைன்னா என்ன பண்ணும், கணக்கும், யானை பிளிரும், புலி உருமும், நாய் குறைக்கும், சிங்கம் முழங்கும், இதுதான் இந்த விலங்குகளுக்குரிய ஒலிப்புகள்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஆமாம் இந்த ஒலிப்புகளை நாம் என்ன பண்ணணும், இந்த கட்டத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி வட்டமிடணும், ஓகேவா. வாங்க வட்டமிடுவோம். முதலாவது விலங்கு குதிரை, குதிரை கணைக்கும் பாருங்கள், குதிரைக்கு கீழாகவே அப்படியே இருக்குது. மூன்றாவது வரிசையிலேருந்து பாருங்கள், கணை கூயும், கணைக்கும் இடமிருந்து வளமாக வந்திருக்கு இல்லையா, ஆமாம். அடுத்தாக இரண்டாவது விலங்கு யானை, யானை என்ன பண்ணும், பிளிரும், கீழிருந்து மேலாக பாருங்கள், யானைக்கு அருகிலேயே பிளிரும், பிளிரும் கொடுத்துருக்காங்க, எஸ். அடுத்ததாக புலி உருமும், புலிக்கு மேலாகவே கடைசி வரிசையில் உருமுயும் வளமிருந்து இடமாக உருமும். அடுத்ததாக நாய், நாய் என்ன பண்ணும், குறைக்கும், நாய்க்கு நேராக கீழிருந்து மூன்றாவது மேலிருந்து நான்காவது வரிசையில் பாருங்கள் இடமிருந்து வளம் குறையும் குறைக்கும். அடுத்ததாக ஐந்தாவது சிங்கம், இரண்டாவது வரிசையில் பாருங்கள் மூன்றாவது எழுத்து முழாயிங்கூயும் முழங்கும். ஆக குதிரைக்குரிய ஒலிப்புகளை நாம் இங்கே கண்டறிந்துட்டோம், ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாமா, குதிரை கணைக்கும், யானை பிளிரும், புலி உருமும், நாய் குறைக்கும், சிங்கம் முழங்கும், ஓகே வெரி குட். அடுத்த பகுதி அறிந்து கொள்வோம் பகுதி, அதாவது தமிழில் மூவினம், தமிழும் மூன்றும், தமிழில் மூன்று இனம் இருக்குது, மூவினம் த வல்லினம், மீ மெல்லினம், இழ் இடையினம். தமிழ் என்ற எழுத்துலேயே என்ன இருக்குது, மூன்று இனம் இருக்குது, தான்றது வல்லினா எழுத்து, மீன்றது மெல்லின எழுத்து, இழுன்றது இடையின எழுத்து. வல்லினம் மெல்லின இடையினம் தெரியும் இல்லையா, ஆமாம் நம்ம வீடியோ வகுப்பறையில் கூட பாடம் நடத்தியிருக்கோம், மாணவர்கள்லாம் அழகாக கவனிச்சிருக்கீங்க. ஆக இந்த மூவினமும் தமிழ்ன்ற எழுத்திலேயே இருக்கிறது என்று குறிப்பிடுறாங்க. அடுத்த தமிழும் மூன்றும், தமிழுக்கும் மூன்று என்ற எழுத்துக்கும் என்ன ஒரு இணைப்பு பார்க்கலாம். முத்தமிழ், இயல் இசை நாடகம், முச்சங்கம், முதல் இடைக்கடை அதாவது முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், முக்காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முப்பொருள் அறம், பொருள் இன்பம், மூவிடம் தன்மை, முன்னிலை படர்க்கை. ஆகவே தமிழும் மூன்றும் இணைந்த ஒன்று அப்படின்றத நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்கிறோம். அதாவது முத்தமிழ்னா இயற்றமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்,
முச்சங்கம்னா முதல் சங்கம். இது வந்து தமிழை வளர்க்கக்கூடிய சங்கங்கள், சங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் மாநாடுகள் நடத்தக்கூடிய சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் சங்கங்கள் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அடுத்ததாக முக்காலம், அதாவது மூன்று காலங்கள். இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ், நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ், எதிர்காலம் ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லையா? ஆமாம். அதே போல் முப்பொருள், அறம் பொருள் இன்பம். அடுத்ததாக மூவிடம், தன்மை முன்னிலை படர்க்கை. ஆகவே தமிழுக்கும் மூன்றுக்கும் நிறைய இணைப்பு இருக்கிறது என்பதை இந்த அறிந்து கொள்ளும் பகுதியின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஓகே, வெரி குட். அடுத்ததாக செயல் திட்டம், பிறர் பாராட்டுவதற்குரிய நல்ல செயல்கள் எவை என உன் வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு எழுதி வருக. அதாவது நம்ம வீட்டில் யார் இருப்பாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி இன்னும் அத்தை மாமாலாம் இருப்பாங்க இல்லையா? ஆமாம். அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல செயல்கள் எதெல்லாம் வந்து நல்ல செயல்கள்னு கேட்டு எழுதிட்டு வரணும். ஓகே, அதை எழுதி ஒரு செயல் திட்டமாக தொகுத்து வைங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்முடைய பள்ளிகள் துவங்கிய பிறகு நாம் இதை ஆசிரியரிடம் காட்டி மதிப்பெண் பெற்றுக்கொள்வோம். ஓகே, வெரி குட். உங்களுக்கான இந்த லெசனோடைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் சீக்கிரமாக ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, மிஸ் நான் நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது நல்ல செயல்கள், பிறர் பாராட்டுவதற்குரிய நல்ல செயல்கள் என்னென்னன்றதை நான் தொகுத்து வைத்திருக்கேன் அப்படின்னு பதிவிடுங்க. ஓகே, குட்.